டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் இந்த கரண்ட் இயரில் டிவிஎஸ் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ரீடிசைன்டு பைக்னே நம்ம இதை சொல்லலாம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டிவிஎஸ் விக்டர்ன்ற பைக்கை டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி அந்த இன்ஜினை பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக மாற்றி திரும்பி இப்போ ரீடிசைன் பண்ணி ஒரு மோனோஷாக்லாம் கொடுத்து அழகான ஒரு டிசைன் லாங்குவேஜில் டிவிஎஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பைக் தான் இந்த டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் இந்த வீடியோவில் இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம் டிவிஎஸ் இந்த பைக்கில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்லஸில் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் குட் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க லுக்வைஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டன்னிங்கான டிசைன்னு நம்ம சொல்லலாம் ரியரில் ஃபுல்லாக வந்து எல்இடி டைலைட் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹேலோஜனில் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் செக்ஷன் டயர்ஸ் இதில் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் நைன்ட்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு குட் குவாலிட்டி ஃபுட் பேக்ஸ் அந்த ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்ஸ் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் பவர் பார்த்தோன்னா லெவன் பாயிண்ட் டூ பிஹெச்பி டார்க் வந்து லெவன் பாயிண்ட் டூ நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணுது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எல்இடி டிஆர்எல்லும் எல்இடியில் ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம் ஓவரால் இந்த டிவிஎஸ் ரைடரோட லுக்கு பார்த்தோன்னா இதோடய எல்டர் சிப்ளிங் ஆன அப்பாச்சி ஆ ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் எயிட்டி சிசிக்கு கரெக்டாக அப்டே சேமாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஃபுல்லாக நெகட்டிவ் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதில் ஆர்பிஎம் மீட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கியர் இண்டிகேட்டர் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் லோ ஃபியூவல் வார்னிங் ஃபியூவல் கேஜ் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் ஓடோமீட்டர் இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த டிஎஃப்டி நெகட்டிவ் டிஸ்பிளேயில் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே நீட்டாக ஒரு டிவிஎஸோட அந்த ஹார்ஸ் லோகோ வந்து நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபுல்லாக இந்த ஹேண்டில் பார் பிளேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அந்த பிளாக் ஓட் தீம் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் இன்னும் ஆட் பண்ணி கொடுக்குது இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்காக கூட எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷும் ப்ரீமியமான பெயிண்ட் குவாலிட்டி வந்து டிவிஎஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிவிஎஸ் ரைடரில் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் நமக்கு வந்து ப்ரொவைட் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா நம்ம இப்போ ஒரு லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ஜிபிஎஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பையர்ஸுக்கு காம்படிட்டர்ஸ் மத்தியில் இந்த பைக் சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான சாய்ஸ் தான் நம்ம சொல்லலாம் டியூவல் கலரில் இந்த எக்ஸாஸ்ட் பைப் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பேரல் பேரல் ஷேப்பில் வந்து நல்லா லுக்கிங் குட் லுக்கிங் அண்டு ட்யூஎல் டோ இந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் வித் சில்வர் இன்செட்ஸ் கொடுத்துருக்குறது இன்னும் இந்த ப்ரீமியம் ஆட் பண்ணி கொடுக்குது இந்த எக்ஸாஸ்ட் டோட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசம்னா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதில் ஒய்டான ஹேண்டில் பார்ஸும் அதோட லாஸ்டில் பார்த்தோன்னா அந்த பேரல் வெயிட்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னும் வந்து வண்டியோட ஸ்டெபிலிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எப்போவுமே டிவிஎஸ்சில் ஸ்விட்ச் கியர்ஸோட குவாலிட்டியை வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த பைக்லேயும் இந்த ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர் ஹார்ன் சுவிட்செலாம் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ்லே கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஈகோ பவர்ன்ற ரெண்டு சுவிட்சு கொடுத்துருக்காங்க அது எதுக்காகனா ஈகோ மோடும் பவர் மோடும் நம்ம மோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாஸ் சுவிட்சும் கொடுத்துருக்கிறது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பவர் மோடுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈகோ மோட் பவர் மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இந்த ரெண்டு மோடு கொடுத்துருக்குறது ஒரு இன்னும் அந்த ப்ரீமியம் நெஸை ஆட் பண்ணுது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்து இந்த டூயல் கலர் பிரேக் லீவர்ஸ் அண்டு கிளச் லீவர்ஸ் கொடுத்துருக்குறது இன்னும் அந்த ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணி கொடுக்கு ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஒன் லேக்கு மேலே இருக்கிற பைக்கில் தான் இந்த மாதிரி இந்த அலுமினியம் பிரேக் லீவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பைக்கில் கொடுத்துருக்கறதும் ஒரு ஆட் அட் அட்வான்டேஜ்ன்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர்ஸும் கிளச் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஹை அண்ட் பைக்ஸில் இந்த ஆர் ஒன் ஃபைவ் மாதிரி இந்த ஹை அண்ட் பைக்ஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வரக்கூடிய ஃபீச்சரு இதுலேயும் இவங்க கொடுத்துருக்கிறது இன்னொரு ஆட் அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம் இந்த டிவிஎஸ் ரைடரில் ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் டவுன் மீதி ஃபோர் அப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வெறும் டோ ஷிஃப்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ரியர் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த டைல் லைட்டுக்கு கீழே ஒரு ஸ்விட்ச்சு இந்த கீ ஃபாப் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டை வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான டிசைன் தான் நேக்கடு பைக் தான் ஃப்ரண்ட்டில் ஒரு மேசிவான டிவிஎஸ் லோகோ கீழே வந்து அந்த ரைடரோட சிம்பல் ஆறுன்ற ஒரு சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த ப்ரைட் லைட்லேயும் பார்த்தோன்னா செம்ம ஒயிட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஹைபீம் லோபீம் எல்லாமே வந்து எ எல்இடியில் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் இந்த ஹேலோஜன் மட்டும்தான் நமக்கு வந்து ஹே இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு ஹேலோஜனில் கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க சைடு க கவுலில் பார்த்தோன்னா நமக்கு அந்த டிவிஎஸோட ஹார்ஸ் லோகோ வந்து எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் அந்த ப்ரீமியம்னஸை ஆட் பண்ணுது இந்த மேசிவான கேட்டலிட்டிக் கண் கன்வெர்ட்டர் இந்த வண்டி வந்து பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது ஹா ஹாரன் இந்த பைக்கில் வந்து நல்லா லவுடாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு டூ ஃபார்ட்டி எம்எம் மேசிவான டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா நைன்ட்டி பை நை நைன்ட்டி செவன்டீன் இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இந்த பைக்கில் ஃபியூல் டேங்க் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் உள்ளே இருக்கிற டேங்க் வந்து மெட்டலில் இருக்குது வெளியே இருக்கிறது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த டேங்க் பார்த்தோன்னா மெட்டல் டேங்க் தான் டென் லிட்டர் கெப்பாசிட்டியில் இந்த டேங்க் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் ரைடர் பைக்கில் ரியரில் வந்து மோனோஷாக் அப்சர்பர் வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் அந்த ரைடு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இன்ஜினில் வந்து ஆயில் லெவலை செக் பண்ணுறதுக்கு ஆயில் லெவல் விண்டோ கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம் இன்ஜினுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு இன்ஜின் கவுல் கொடுத்து இன்னும் அந்த ப்ரீமியம் ப்ரீமியம்னஸ்ஸை ஆட் பண்ணி கொடுக்குது ரியரில் ஹண்ட்ரட் செக்ஷன் டயர் வித் செவன்டீன் இன்ச் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தோன்னா ட்ரம் பிரேக் தான் வருது ஒன் தேர்ட்டி எம்எம் ட்ரம் ப்ரேக் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் ஸ்கொயர் ஷேப்படு ஸ்விங்காம் கொடுத்துருக்குது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் ஹாஃப் க்ளோஸ்டு செயின் கவர் கொடுத்துருக்குது இன்னும் அந்த பைக் வந்து நேக்குடு ஸ்போட்டாக நமக்கு காட்டுது இந்த டிவிஎஸ் ரைடர் பைக்கில் ஸ்பிளிட் சீட் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்குறது இன்னும் அந்த ரைடிங் கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இதில் ஒரு பின்னாடி டைல் லைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு இந்த ஸ்டடியான கிராப் ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த பைக் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது ஒன்று ட்ரம் வேரியன்ட் அதோடய எக்ஷோரூம் ப்ரைஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டாப் எண்டு மாடல் டிஸ்க் வேரியண்ட் அதோடய ப்ரைஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் ஷோரூம் ப்ரைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ